வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடன் சலுகையின் மூன்றாவது மீளாய்வு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இடம்பெறவுள்ளது. இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடன் சலுகையின் மூன்றாவது மீளாய்வு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சேகன் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதனை முன்னிட்டு அதிகாரிகள் குழு ஒன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு $1 பில்லியன் கடன் சலுகை 3 தவணைகளில் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மட்டக்களப்புக்கு நேற்று விஜயம் செய்தனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகள், மட்டக்களப்பு சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி அமலின் நாயகி அமல்ராஜ் ஆகியோரை நேற்று சந்தித்து கலந்துரையாடினர். மட்டக்களப்பில் தமிழ் சமூகம் எதிர்கொள்ளும் காணி ஆக்கிரமிப்புகள், மனிதுரிமை மீறல் பிரச்சினைகள், வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள், உள்ளக பொறிமுறையின் ஏமாற்றங்கள், சர்வதேச நீதி பொறிமுறை உட்பட அனைத்து விடயங்கள் தொடர்பாகவும் அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. நீதியமைச்சர் பதவியை ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வந்து வெத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் பதவியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் கொண்டு வந்து அதிவிசேட வெத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக விஜயதாச ராஜபக்ஷ அமைச்சு பதவியை ராஜினாமா செய்த நிலையில் ஜனாதிபதியின் கீழ் அமைச்சு பதவியை கொண்டு வந்து அதிவிசேட வெத்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. சஜித்துக்கு மறைமுகமாக உதவும் செயற்பாடாக நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதாக அமைச்சர் பிரசன்னரத்னங்க தெரிவித்துள்ளார். மக்களினதோ அல்லது கட்சியினதோ தேவைக்கு அமைய நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கப்படவில்லை என அமைச்சர் பிரசன்னரத்னங்க தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ பெயரிடப்பட்டமை குறித்து அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். 2015 முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தோல்விக்கும் 2022 கலவரங்களுக்கும் நாமல் ராஜபக்ஷவும் பொறுப்பு கூற வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷவை விடவும் அவரது புதல்வர் நாமல் ராஜபக்ஷ மீதே மக்களுக்கு அதிக கோபம் உள்ளது. நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவது சஜித்துக்கு மறைமுகமாக உதவும் செயற்பாடாகும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை தாம் சந்தித்த போது நாமலுக்கு விசர் என மஹிந்த கூறியதாக பிரசன்னரத்னங்க மேலும் தெரிவித்துள்ளார். அறநிலைய தலைவர்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன அழைப்பு விடுத்துள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பு மனுக்களை பெறுவதற்காக அறநிலைய போராட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய இளைஞர்களுக்கு அழைப்பு விடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பு நெல்லும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அனைவரும் எதிர்பார்க்கும் இளம் தலைவரை முன்னிறுத்தி நாட்டை வழிநடத்த நாம் தயார். அறநிலைய போராட்டத்தின் போது இந்த நாட்டில் உள்ள அனைவரும் இளம் தலைவருக்கு இந்த நாட்டை கொடுங்கள் என்று சொன்னார்கள். இப்போது எமது கட்சி மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட கட்சி. போராட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய இளைஞர்கள் எங்களிடம் வந்து வேட்புமனுக்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் கட்சி எங்கள் கட்சியாகும். මේ සෑම වැඩිහිටියෙක්ගෙම වැඳලා ඉල්ලනවා මේ රටේ අවුරුදු 38 තරුණයෙක් ඉතිහාසයේ පළවෙනි වතාවට තමයි තරුණයෙකුට මේ රටේ නායකත්වයක් ගන්න අවස්ථාව ලැබිලා තියෙන්නේ මේ තරුණයෙකුට අපේක්ෂකත්වයක් ඉතිහාසයේ ලැබුණේ නැහැ ඉතින් ඒ නිසා පළවෙනි වතාවට තමයි තරුණයෙකුට අපේක්ෂකත්වය ලැබුණේ ඒ නිසා මගේ ආදරණීය රටේ අම්මලා තාත්තා
கிளிநொச்சி ஸ்கந்தபுரத்தில் பயறு அறுவடை இடம்பெற்றது. கிளிநொச்சி ஸ்கந்தபுரத்தில் பயறு அறுவடை விழா நேற்று இடம்பெற்றது. ஸ்கந்தபுரம் விவசாய போதனாசிரியர் பிரிவுக்குட்பட்ட ஸ்கந்தபுரம் பகுதியில் ஒரு ஏக்கர் வயலில் MI7 என்ற வகை பயறு பயிரிடப்பட்டது. அந்த வகையில் பயரின் அறுவடை ஸ்கந்தபுரம் விவசாய போதனாசிரியர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது வினைத்திறனான பயிர் செய்கை தொடர்பான விளக்கங்களும் வழங்கப்பட்டன. அறுவடை நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் சுவண்ணா ஜெகதீஸ்வரி, பாடவிதான உத்தியோகத்தர்கள், விவசாய போதனாசிரியர்கள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியிடப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் இருவரின் பெயர்கள் இருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் பொது வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். 2024 நடைபெற இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கையிலிருந்து பல கட்சிகளை சார்ந்த சிங்கள வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தினை செலுத்தியிருக்கிறார்கள். அதேபோல் வடக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் மக்களினுடைய பொது வேட்பாளராக ஒருவரை களமிறக்குவது பற்றி கடந்த 6 காலமாக பேசப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நமது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் பல பேருடன் கலந்துரையாடி இறுதியாக 2-3 பெயர்களை நாங்கள் இறுதியாக கொண்டு வந்திருக்கிறோம். இதில் சரியான ஒருவர் வந்து நாளைய தினம் நடக்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் நாளைய தினம் அவர் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார். ஆகவே அது தொடர்பான இறுதியான கூட்டம் நாளைக்கு நடைபெற்று நாளைய தினமே வேட்பாளர் தெரிவு தொடர்பாக மக்களுக்கு அந்த அறிவித்தல் கொடுக்கப்படும். கிழக்கு மாகாணத்திலிருந்து திரு அரியநேந்தன் அவர்களும், வடக்கு மாகாணம் மையமாக வைத்து திரு தவராசு அவர்களும் 2 இப்பொழுது இருக்கின்றார்கள். எல்லோருடைய விருப்பத்திற்கிணங்க சரியான ஒருவர் தெரிவு செய்யப்படுவார். தமிழரசு கட்சி அதற்கெதிரான ஒரு முடிவுகளை எடுக்காது என்று அதை எதிர்பார்க்கிறார்கள். எடுத்தாலும் கூட அதனை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையகம் பதிவு செய்யப்பட்ட சகல கட்சிகளுக்கும் தேர்தல் பங்கு பெற்றுவதாக இருந்தால் முன்கூட்டியே தங்களுக்கு அறிவிக்குமாறு எங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட இருக்கிறோம் என்ற கடிதத்தினை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். அதன் பொருள் EPR போட்டியிடுவது என்பதல்ல. நாங்கள் நிச்சயமாக ஒரு பொது வேட்பாளர் என்பதற்கு மிக ஆரம்பத்திலிருந்து EPR பணியாற்றி வந்திருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு பொது வேட்பாளர் முடிந்த முடிவாக இருக்கின்றது. எங்களுடைய சின்னம் பாவிக்கப்பட வேண்டிய சில சூழல்கள் ஏற்படுமாக இருந்தால் அதில் இந்த இடைஞ்சல்கள் தடங்கல்கள் வரக்கூடாது என்பதற்காக நான் அப்படியான ஒரு கடிதத்தை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். யாழ்ப்பாணம், நெல்லியடி நகரம் மற்றும் கரணவாய் வடக்கு பிரதேசங்களில் பிரதேச சபையின் உரிய அனுமதியின்றி கட்டப்பட்டு வந்த மதில்கள் இடித்து அழிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம், வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட நெல்லியடி நகரம் மற்றும் கரணவாய் வடக்கு பிரதேசங்களில் இருவேறு காணி உரிமையாளர்களால் பிரதேச சபையின் உரிய அனுமதியின்றி தொடர்ச்சியாக காட்டப்பட்டு வந்த மதில்கள் இடித்து அழிக்கப்பட்டுள்ளன. நேற்று கரணவாய் வடக்கு நவண்டில் பிரதேசத்தில் உள்ள மதிலொன்று இடித்து அழிக்கப்பட்டது. நேற்று மதியம் நெல்லியடி நகர பேருந்து தரிப்பிடத்தின் பின்னால் உள்ள வீடு ஒன்றின் மதிலும் பிரதேச சபையின் அனுமதியின்றி கட்டப்பட்டதால் இடித்து அழிக்கப்பட்டுள்ளது. அண்மைக்காலமாக அனுமதி பெறாமல் கட்டடங்கள் மதில்கள் கட்டப்பட்டு வருகின்றமை அதிகரித்து வருகின்றது. இதனையடுத்து 1987 15 இலக்க பிரதேச சபை சட்டத்தின் 49 பிரிவுக்கு முரணாக தொடர்ந்தும் மதில்கள் கட்டப்பட்டு வந்த காரணத்தினால் பிரிவு 52 கம்மியாக இடித்து அழிக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பில் பிரதேச சபையினரால் கடந்த ஒரு வருடமாக நேரடியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு பல்வேறு கடிதங்களும் வழங்கப்பட்டு வந்த நிலையிலும் அதனை மீறி தொடர்ச்சியாக கட்டப்பட்ட காரணத்தினால் இவை இடித்து அழிக்கப்பட்டதாக பிரதேச சபை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இவரது நடவடிக்கைகளும் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேசபை செயலாளர் கணேசன் கம்சநாதன் தலைமையில் இடம்பெற்றதுடன் சம்பவ இடங்களில் கரவட்டி பிரதேசபை உத்தியோகத்தர்களும் நெல்லியடி போலீசாரும் பிரசன்னமாக இருந்தனர். பிணையில் விடுதலை செய்யப்பட்ட வைத்தியர் அர்ச்சனாவுக்கு மன்னார் மக்கள் அமுக வரவேற்பை வழங்கியுள்ளனர். மன்னார் நீதிமன்றத்தினால் நேற்று நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு மன்னார் மக்கள் அமுக வரவேற்பை வழங்கியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். நேற்று மீண்டும் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வைத்தியர் அர்ச்சனா மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வைத்தியர் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி ஆண்டன் புனிதநாயகம் தலைமையிலான சட்டத்தரணிகள் மன்றில் முன்னிலையாக இருந்தனர். இதன்போது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். கடந்த 28ஆம் தேதி மன்னர் தம்பனிக்குளம் பகுதியை சேர்ந்த 27 வயதான மெரியராஜ் சிந்துஜா என்ற இளம் தாய் மன்னர் பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மரணத்திற்கு சம்பவத்தினத்தந்து விடுதியில் இருந்தவர்களின் அசம்பந்த போக்கை காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வைத்தியர் அர்ச்சனா மன்னர் வைத்தியசாலைக்கு சென்று இளம் தாயின் மரணம் தொடர்பில் விசாரித்த வேளை வைத்திய கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதன் காரணமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அர்ச்சனா நேற்று பணியில் விடுவிக்கப்பட்ட வேளை மக்கள் ஒன்று திரண்டனர். மன்னார் பொது விளையாட்டு மைதான பகுதிக்கு அழைத்து சென்று வைத்தியருக்கு மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வடக்கு கிழக்கு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கே அபிவிருத்திக்கான நிதி திரும்ப காரணம் என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கே அபிவிருத்திக்கான நிதி திரும்ப காரணம் எனவும் தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களில் 150க்கும் அதிகமானோர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைவார்கள் எனவும் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இடம்பெற்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். பிரமுன கட்சியினர் என்னை தமது கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிட அணுகியிருந்தனர். நான் அதனை மறுத்துள்ளேன். தற்போது இளம் அரசியல்வாதி ஒருவரே வேட்பாளராக களமிறங்கியுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிடுவதே எனது இலக்கு. எனது பெயரிலும் ராஜபக்ஷ உள்ளமையினால் நான் முன்னைய அரசாங்கத்தின் ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்தவனல்ல. அந்த ராஜபக்ஷ குடும்பத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாட்டு மக்களுக்கும் இந்த அரசாங்கத்துடன் தொடர்புடையதாகவே என்னை தெரியும். ஆனால் நான் நீதி அமைச்சராக சுயாதீனமாகவே இயங்கினேன். தற்போதுள்ள அரசாங்கத்தின் மீது மக்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்துள்ளமையை நான் அறிவேன். அதனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தற்போது நாடாளுமன்றத்தில் இருக்கின்றவர்களில் 150க்கும் மேற்பட்டவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். வடக்கு கிழக்கில் அபிவிருத்திக்கு என ஒதுக்கப்பட்ட நிதிகளில் 50% அதிகமான நிதி திரும்புகின்றது. வடக்கு கிழக்கு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமையே இதற்கு காரணம் என விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மன்னார் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பாக சட்டத்தரணி வி எஸ் நரஞ்சன் மன்றில் முன்னிலையாகினார். அதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் சதோச புதைகுழி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அது ஒரு கலந்துரையாடல் வடிவில் அழைக்கப்பட்ட திணைக்களங்களுடன் வைத்தியர் ராஜபக்ஷ, கழனி முன்னாள் பேராசிரியர் ராஜ் சோமதேவ, போலீஸ் பொறுப்பதிகாரி போன்ற அனைவரின் முன்னாலும், காணாமல் போனோர் அலுவலக சட்டத்தரணிகள், காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் சார்பில் சட்டத்தரணிகள், அரசு சட்டத்தரணிகள் முதலாவில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது
அப்போது பல கட்டளைகள் ஆக்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே இருந்த புதைகுழியை சுற்றி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ராஜ் சோமதேவ் அவர்களினால் ஸ்கேன் பரிசோதனை ஒன்று செய்யப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டு அதுக்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஏற்கனவே நீதிமன்ற கட்டுக்காவில் காணப்படுகின்ற மாதிரிகளை எலும்புகள் பிரிம்பாகவும் பிற பொருட்கள் பிரிம்பாகவும் பிரித்தெடுத்து பிற பொருட்களை அது ஆர்டிஃபெக்ட்ஸை ராஜ் சோமதேவ் அவர்களிடம் கையளிப்பதாகவும் அத்தோடு எலும்புகளை எடுத்து இறப்புக்கான காரணம் பால் வயது போன்ற விவரங்கள் அடங்கிய வைத்தியர்களின் அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக அதை பிரித்தெடுப்பதற்காகவும் அக்டோபர் 16ஆம் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அத்தோடு நீதிமன்றம் மேலதிகமாக ஒரு கட்டளை ஒன்றை ஆக்கியிருக்கின்றது. நில அளவை திணைக்களம், அரசாங்க அதிபர் அலுவலக, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் போன்றன இந்த பிரதேசம் எவ்வாறு காணப்பட்டது, அதற்கான வரலாறு, அது எவரின் கட்டுக்காவல் இருந்தது போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அகழ்வின் போது பிரித்தெடுக்கப்பட்ட இந்த மாதிரிகளின் பரிசோதனைக்காகவும் இந்த ஸ்கேன் பரிசோதனைக்காகவும் அதற்கான நிதி உதவியை காணா போனோர் அலுவலகம் மேற்கொள்வதாக இன்று நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு அக்டோபர் 16ஆம் தேதி மேலதிக நடவடிக்கைகளுக்காக தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருக்கேசுர புதைகுழி வழக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவல் இருக்கின்றது. அது C14 டெஸ்டுக்காக வேண்டி அமெரிக்கா அனுப்புவதற்கு அது சம்பந்தமாக எவ்வாறு அனுப்பப்பட வேண்டும், அதனுடைய கட்டுக்காவல் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் வைத்தியரத்ன அவர்கள் அறிக்கையொன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்டிருக்கின்றது. எலும்புகளை பரிசோதனை செய்யும் வைத்தியர் கேவகை அவர்களினால் அக்டோபர் 16ஆம் தேதி எடுத்த எலும்புகளில் இருந்து அது இறப்புக்கான காரணம் அதன் வயது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.